ஸோ ஹை கைஸ் நான் உங்களுக்கு என்ன பானி சீனுக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் அந்த மறைந்திருக்கும் உண்மைகள் ஸோ ஓஷோனுடைய அந்த மறைந்திருக்கும் உண்மைகள் அந்த நூலினுடைய முதல் பாகத்தை பார்க்க போகிறோம் நம்ம இதுக்கு முன்னாடி முன்னா மூணாவது பாகத்தை பார்த்துருந்தோம் எதுக்கு வந்து இந்த பொட்டு வைக்கிறது திலகம் வைப்பது இதனால நம்மளுடைய ஆக்கினை சக்கரம் எப்படி விழிப்படையது அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான பதிவுகள் அஞ்சு பதிவுகள் பார்த்துருந்தோம் இந்த பிளேலிஸ்ட் லிங்கை கீழே தரேன் பார்க்கலனா பாருங்கள் இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு சாப்டருக்கு வரோம் தேர்ட் சாப்டர் முடிச்சுட்டு ஃபஸ்ட் சாப்டருக்கு வரும் என்ன கேள்வி கேட்குறாங்க ஓஷோட்ட அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நம்மளுடைய கலாச்சாரத்தில் நிறைய கோயில்கள் உண்டு வழிபாட்டு முறைகள் உண்டு நிறைய ஒரு சில சடங்கு சம்பிரதாயம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நிறைய உண்டு இந்த ஸ்ட்ரக்சர்ஸ் கோயில் மாதிரி இதெல்லாம் கட்டியிருக்கீங்களே இதெல்லாம் போகணுமா இதெல்லாம் பண்ணணுமா இதெல்லாம் பின்பற்றணுமா இதற்கெல்லாம் உண்டான காரணம் என்ன இதற்கு உண்டான அர்த்தம் என்ன அப்போ இதெல்லாம் எங்களுக்கு கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்லி ஓர் ஷோட்டை அவர் சொல்ல ஆரம்பிக்கிறார் எனக்கு இவர்கிட்ட பிடிச்ச ஒரு விஷயம் என்னென்னா ஒரு விஷயத்த சொல்லும்பொழுது அப்படியே அந்த நயமாக அப்படி கொண்டு வருவாருங்க ஒரு ஒரு கதை சொல்கிற மாதிரி நிறைய உவமைகளோடு அப்படி கொண்டு வருவோம் ரொம்ப அழகாக இருக்கும் அது படிக்கிறதுக்கு சரிங்களா ஸோ இது எப்படி ஆரம்பிக்கிறார் பாருங்கள் நம்மக்கிட்ட ஒரு சாவி இருக்குது அப்படின்னு வச்சுக்குவோம் சரிங்களா ஒரு சாவி இருக்குது இந்த சாவி என்ன பண்ணும் ஒரு சாவியினுடைய வேலை என்ன ஏதோ ஒரு பூட்டை திறக்கும் இல்லை ஒரு பெட்டகத்தை திறக்கும் இல்லை ஒரு கதவை திறக்கும் ஏதோ ஒன்று பண்ணோம் இல்லையா ஒரு கருவலத்தை திறக்கும் ஏதோ ஒன்று பண்ணோம் இப்போ இந்த சாவி நம்ம கையில் இருக்குது ஆனால் இந்த சாவி எந்த பூட்டை எப்படி துறக்கும்னு நமக்கு தெரியல மறந்துட்டோம் இதை திறந்தால் அதற்கு உள்ளே எண்ணு இருக்குங்கிறது நமக்கு தெரியாது இந்த சாவியை வச்சு அது திறந்தால் உள்ளே என்ன இருக்கும் அப்படிங்கிறத நம்மளால் சொல்ல முடியுமா சொல்ல முடியாது அது வெறும் சாவி அந்த இந்த பூட்டை திறக்கிறதுக்கு உண்டான வித்த தெரியுமா தெரியாது இந்த சாவி மட்டும்தான் நம்ம கையில் இருக்குது இப்போது இது ஒரு திறவுகோள் ஏ அது திறந்தா தாண்டா திறவுகோள் அது அது வரைக்கும் அது இல்லைன்னா அது வெறும் ஒரு பொருள் தான் திறக்கிறதுக்கு தான் உனக்கு தெரியலையே இப்போ இந்த பொருளை வச்சுட்டு நீ என்ன பண்ண போகிற அப்படின்னு கேட்டால் இப்போது திறக்கிறதுக்கு உண்டான இடம் இருக்குது ஆனால் திறக்கிறதுக்கு தெரியல வெறும் சாவி மட்டும் கையில் இருக்குது இப்போ இந்த சாவி சோமையாக போயிடுச்சு இதை திற திறந்தால் பெரிய பொக்கிஷன் கூட உனக்கு கிடைக்கலாம் ஆனால் இந்த சாவியை வச்சுட்டு இது என்ன பொக்கிஷன் கிடைக்கணும்னு உனக்கு தெரியுமா தெரியாது இதை உடச்சி பார்த்தா அது என்ன உலோகம்னு வேணால் தெரியும் இதனால் என்ன பொக்கேஷன் கிடைக்கும் நமக்கு தெரியாது இந்த சாவி நம்மக்கிட்ட சுமையாக மாறிடுச்சு இதுக்கு உண்டான பயன்பாட்டை நம்ம மறந்துவிட்டோம் இவ்வளோ தான் இங்கே இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு விஷயம் இப்போ இதில் என்ன பியூட்டி அப்படின்னு சொன்னால் பலாயிரம் வருஷத்துக்கு முன்னதாக சரி இப்போ இந்த சாவி தூக்கி போட்டுடலாமில்ல இது எதுக்கு சுமந்துக்கிட்டு சுற்றிட்டுருக்காட்டி அப்படின்னு கேட்டால் பலாயிரம் வருஷத்துக்கு முன்னதாக இந்த சாவியை பயன்படுத்தி அந்த பெட்டகங்கள் திறக்கப்பட்டிருக்கு அதற்கு உள்ளே இருக்கக்கூடிய அந்த என்ன சொல்கிறது பொக்கிஷங்களை எடுத்து பயன்படுத்தப்பட்டிருக்கு அதனுடைய அந்த ஒரு பாதிப்பு அந்த ஒரு டிஎன்ஏல வரக்கூடிய அந்த ஒரு இது தாக்கம் அப்படிங்கிறத நம்மகிட்ட இருக்குது அந்த சாவியை நீ பார்க்கும்பொழுதெல்லாம் உனக்கு வந்து அப்படியே ரொம்ப சுகமாக இருக்குது நல்ல ஒரு நறுமணமாக இருக்கிற மாதிரி இருக்குது சாவி சுமையாக தெரிஞ்சாலும் உனக்கு தூக்கி போடுறதுக்கு மனசு அப்படிங்கிறது இல்லை இப்போ இது அப்படியே நேரடியாக கொண்டு போய் இந்த ஆலயங்கள் நம்மளுடைய கோயில்கள் அப்படிங்கிறதுல இம்ப்ளிமெண்ட் பண்ண இந்த உலகத்தில் கோயில் கட்டாத ஒரு சமுதாயங்கிறது கிடையவே கிடையாது கோயிலினுடைய ஸ்ட்ரக்சர் வேணும் மாறலாம் பட் கோயில் கட்டாது ஒரு சமுதாயம் அப்படிங்கிறது கிடையவே கிடையாது அவன் ஆத்தோரத்தில் வாழ்ந்திருப்பான் மலை மேலே வாழ்ந்திருப்பான் பாலவனத்தில் இருந்திருப்பான் காட்டுக்குள்ளே இருந்திருப்பான் எங்கேயோ இருந்திருப்பான் ஆனால் தான் வாழ்ந்த இடத்துல இந்த தெய்வத்திற்கு அப்படின்னு சொல்லி ஒரு கோயில் அவன் கட்டி நிறுத்தியிருப்பான் இது வந்து அந்த கூட்டத்தில் இருந்து ஏதோ ஒரு முட்டாள் மூடன் மண்ட மண்டக்குளம் ஏதோ ஒரு வேலை பண்ணிட்டான் உண்டான அர்த்தமான்னு கேட்டால் அதுவும் கிடையாது ஏன்னா அவன் வந்து ஒரு கட்டடத்தை கட்டுனா அதற்கு ஒரு அர்த்தம் வச்சான் அதற்கு உண்டான ஒரு முறைகள் வச்சான் அந்த முறையை பின்பற்றினார்கள் பின்பற்றியதனால் அவர்கள் அதனால் நிறைய பயனை அடைந்தார்கள் கால சூழலின்பால் இந்த பயன்படு அந்த அந்த பின்பற்றி அந்த பயன்பாடு அப்படிங்கிறது எப்படி செய்யணுங்கிறத நம்ம மறந்துட்டோம் ஆனால் இன்றைக்கி கட்டணம் இருக்குது எப்படி பயன்படுத்துறதுன்னு தெரியல இதுதான் இன்னைக்கு கோயில்களுடைய நிலை இன்னொரு ஓமை சொல்லி சொல்றாரு பாருங்கள் நீங்கள் வந்து ஒரு அன்னச்சத்திரத்தில் சமையல்காரங்களாக இருந்து சமைச்சு கொட்டிக்கிட்டு இருக்கீங்க எல்லாத்துக்கும் நிறைய பேர் வர்றாங்க போகிறாங்க சமைச்சு கூட்டிகிட்டே இருக்கிறீங்க ஓகே இப்படி தான் கோயில்களை போனாங்க அதற்குண்டான பலன்களை அனுபவித்து கொண்டு இருந்தார்கள் ஒரு காலத்தில் ஒரு காலம் போக போக ஏதோ கால சூழல்னால அந்த அன்ன ஆள் வரது நின்று போச்சு நீங்கள் ஆலே இல்லாத கடைக்கு டீ ஏற்றுவீங்களா ஆளே வரல நம்ம போய் சமைச்சி என்ன பயன் இருக்குது ஒரு பையனும் இல்லை நீங்கள் சமைக்கிறதுன்னு நிறுத்திட்டீங்க இப்போ ஆளும் வரதில் சமையல் நின்று போச்சு ஆனால் அன்னச்சத்திரம் அது இருக்குது அது அங்கேயே தான் இருக்குது அதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை இப்படி தான் கோயில்கள் இன்றைக்கி இருக்குது ஆனால் அந்த கோயில்களை எப்படி பயன்படுத்துறது அப்படிங்கிறதுக்கு நமக்கு தெரியாத ஒரு நிலை அப்படிங்கிறதுக்கு போயிடுச்சு இவர் ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறார் பாருங்க இன்றைக்கி இருக்கக்கூடிய அறிவுஜீவிகள் அப்படிங்கிறார் நமக்கு நம்ம ஊருக்கார வெள்ளக்க கருப்பு சட்டக்காரனை சொல்லியிருப்பாரோன்னு நினைக்கிறேன் இதை நான் தாக்குறேன் ஓகே அப்போ இன்றைக்கி இருக்கக்கூடிய அறிவுஜீவிகள் இதெல்லாம் முட்டாள்தனமானது மூடத்தனமானது இதெல்லாம் பழம்பெரும் கதைகள் அர்த்தமற்ற ஒரு சில விஷயங்கள் இந்த கட்டடங்கள் பெருமைக்காக கட்டப்பட்டது அப்படிங்கிற மாதிரியெல்லாம் சொன்னால் அதை வந்து நம்மளால் ஏற்க முடியல இந்த மாதிரி பல தாக்குதல்கள் நமக்கு வருது இதில் என்ன பியூட்டினா இதை வந்து நம்ம இந்த பூமிக்கு ஒன்றும் புதுசாக ஒன்றும் வர வந்தது கிடையாது நம்ம பல பிறப்புகள் எடுத்திருப்போம் இதே கட்டடங்களை பயன்படுத்தி நம்ம வந்து அதில் இருந்த அந்த சக்திகள் நம்ம உண உணர்ந்து உணர்வு பூர்வமாக பார்த்துருப்போம் நம்மளுடைய நினைவுகள் அடுக்கடுக்காக இருக்கக்கூடிய காரணத்தினால கீழடுக்கிறதுல இருக்கிறதுனால நம்மளுக்கு மறந்து போயிடுது ஆனால் அது மறந்து போயிடுது அப்படிங்கிறதுக்காக நினைவூட்ட முடியாதுங்கிறதெல்லாம் கிடையாது நம்ம அதுக்குண்டான முயற்சி செஞ்சோம்னா நம்ம அந்த பழைய நினைவுகள் மேலே கொண்டு வந்துடலாம் இந்த கோயில்கள் எதற்காக பயன்படுத்தப்பட்டது அப்படிங்கிறதுக்கு நீங்கள் அது கொஞ்சம் அலவு பண்ணினீங்கன்னா போதும் நீங்களே இதெல்லாம் அனுபவிச்சிருப்பீங்க ஏதோ ஒரு பிறப்பில் அந்த ஒரு காரணத்தினால்தான் உங்களுக்கு அது மேலே அஃபினிட்டி அது மேலே ஒரு ஒரு ஈடுபாடு அப்படிங்கிறது இருக்குது பல தாக்குதல்கள் வருது இன்னைக்கு இருக்கக்கூடிய அறிவுஜீவிகள்னால ஆனால் நீங்கள் அதெல்லாத்தையும் புறந்தள்ளிட்டு நீங்கள் தொடர்ந்து போய் அந்த ஒரு வழிபாட்லையும் அந்த ஒரு ஆத்ம திருப்தியிலையும் நீங்கள் அடைகிறீங்க பார்த்தீங்கன்னா இதற்குண்டான காரணம் நீங்கள் ஏதோ ஒன்று காலத்தில் அது அனுபவிச்சது அப்போ இன்றைக்கி இருக்கக்கூடிய அந்த அறிவுஜீவிகள் அனுபவிச்சது இல்லை இருந்திருக்க மாட்டானா அப்படின்னு கேட்டால் அட அவனும் அனுபவிச்சிருப்பான் ஆனால் என்னென்னா அவனுக்கு ஏற்படக்கூடிய அந்த உணர்வுகளை அவனே வந்து இது முட்டாள்தனம் இது போலின்னு சொல்லி அடிச்சு அடித்து அமுத்துறதுனால அந்த உணர்வுகளை அவன் உணராமல் அவன் அப்படியே வாழ்நாள் பூரா தான் தான் ஒரு புத்திசாலி அறிவாளின்னு சொல்லிகிட்டே முட்டாள்தனமாக வாழ்ந்துட்டு போயிடுறான் இதுதான் அவங்களுக்கும் நம்மளுக்கு இருக்கக்கூடிய வித்தியாசம் இப்படி தான் கோயில்கள் இன்றைக்கி ஏன் கட்டினாங்க எதுக்கு கட்டினாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தெரியல ஆனால் அதை பயன்படுத்துறது ஆனால் ஸ்ட்ரக்சர் இருக்குது அந்த இடத்துல அந்த மாதிரி இருந்துக்கிட்டே இருக்குது இப்படி தான் வந்து அந்த இடத்துல இருக்குது அப்போது ஒரு கோயிலை வந்து சும்மா ஒரு புற வழிபாடு ஏதோ ஒரு தேவைக்காக பெருமைக்காக ஒரு கட்டட அழகிற்காக எல்லாம் கட்டினாங்களா அப்படின்னு கேட்கும்பொழுது கண்டிப்பாக கிடையாது ஏன்னா எந்த ஒரு காரணமும் இல்லாமல் ஒரு ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறத நம்மளுடைய பெரியவங்க கட்டி வைக்காது இது இது எந்த அதுதான் சொன்னேன் இது எந்த கல்ச்சராக இருந்தாலும் சரி எந்த ஒரு காரணமும் இல்லாமல் ஒரு ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது நமக்கு கட்டி வைக்கிறதே கிடையாது அப்போ அந்த இடத்துக்குள்ளே போகும்பொழுது நமக்கு என்ன ஆகுது அப்படின்னு பார்க்கும்பொழுது நம்மளுடைய அடி ஆழத்தில் இருக்கக்கூடிய அந்த ஆன்ம நிலை அப்படிங்கிறது அந்த இடத்துல மேலிட்டு வர ஆரம்பிக்குது அதை வந்து அந்த இடத்துல சரியாக உணர் உணர்ந்தவர்களுக்கு அந்த கோயில்கள் எப்படி பயன்படுத்துறது அப்படிங்கிறது தெரியும் இன்றைக்கி பெருவாரியாக அவர்களுக்கு தெரியறதில்ல இருந்தாலும் அந்த கோயிலுக்கு போனால் எனக்கு நல்லா இருக்குது அப்படிங்கிறதுனால தான் தொடர்ந்து அந்த இடத்துக்கு போயிட்டே இருக்காங்க மனிதனும் பிற விலங்குகளும் ஒன்று தான் மனிதனும் ஒரு விலங்கு தான் இல்லைங்களா எல்லா விலங்குகளுமே பார்க்கும் பொழுது தான் வாழ்றதுக்கு ஒரு இடம் அமைச்சுக்கும் தான் சேஃபாக போயிட்டு வர்றதுக்கு ஒரு வழிப்பு அப்படிங்கிறத போட்டு வச்சுக்கும் இதே தான் மனிதனும் பண்ணுவான் இதில் எல்லா விலங்குகளுக்கும் மனிதனுக்கும் ஒப்பு தான் ஆனால் மனிதன் மட்டும்தான் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் சாமிக்குன்னு ஒரு கோயில் கட்டி வச்சுருப்பான் தெய்வம் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரு கோயில் கட்டி வச்சு வேறு எந்த விலங்குமே இந்த ஒரு வேலையை பண்ணவே பண்ணாது அப்போது இது ஏதாவது ஒரு முட்டாள்தனமான ஒரு வேலையை பண்ணுதா அப்படின்னு கேட்டால் கிடையாது உங்கள் வீட்டுக்கு ஒரு விருந்தாளி வர்றாங்க அந்த விருந்தாளியை நீங்கள் வரவேற்று அவர்கள் தங்குவதற்கு ஏற்றாற்போல் அந்த இடத்தை வந்து நீங்கள் ஏற்படுத்தி கொடுக்குறீங்க பார்த்தீங்களா அதுபோல் இங்கே தெய்வ பிறப்புகள் அப்படிங்கிறது இந்த பூமியில் நிகழ்ந்திருக்கு ஓஷவை யார் ஏத்திஸ்ட்னு சொல்கிறது அவர் இந்த வார்த்தையை பாருங்க இந்த இடத்துல தெய்வ பிறப்புகள் ஏற்பட்டு இருக்கிறது அவர்களை வரவேற்று தங்க வைப்பதற்காக கட்டப்பட்ட கோயில்களே இதெல்லாம் இந்த கட்டிடங்களே இந்த கோயில்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது அப்படின்ட்டு அப்போது இந்த மாதிரி அன்னைக்கு ஒரு காரணத்திற்காக கட்டுனாங்க அந்த காரணத்து படியே பின்பற்றுனாங்க அவர்கள் வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது நடந்தது ஆனால் கால சூழலில் என்னவோ ஏன் அது நடந்தது எது நடந்ததுன்னு தெரியாமல் நம்மக்கிட்ட தெரியாமல் போயிடுச்சு இன்னொரு ஓமை சொல்கிறார் எவ்வளோ அழகாக இருப்பாருங்க ரேடியோ வேவ்ஸ் நம்மளை சுற்றி ஏகப்பட்டது இருந்துகிட்டே இருக்குது சரிங்களா இன்னும் இன்னும் நிறைய ரேடியோ வேப்ஸ் இந்த செகண்டு கூட நம்மளை தாண்டி போய்கிட்டே இருக்கும் ஆனால் அதுக்குண்டான அந்த அலைவரிசை நம்மளால் கேட்க முடியுமான்னால் கேட்க முடியாது அப்போ நம்மளுக்கு என்ன தேவைப்படுது ஒரு ட்ரான்சிஸ்டர் போட்டி ரேடியோ போட்டி அப்படிங்கிற நமக்கு தேவைப்படுது அப்போ நீங்கள் அதுக்கு உண்டான டியூன் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் அந்த ரேடியோ வேப்ஸ் ரிசீவ் பண்ணி உங்களுக்கு அது இன்ஃபர்மேஷனாக வெளியே மெசேஜை பாஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும் ஒரு மூன்றாம் உலக போர் வந்துருச்சுன்னு வச்சுக்கோமே ஓஷோவே சொல்லியிருக்கார் மூன்றாம் உலக போர் வந்துருச்சு அப்படின்னு வச்சுக்கோமே இப்போ இந்த மூன்றாம் உலக போரில் பார்த்தோம் அப்படின்னு இது என்ன ஆயிருதுன்னா எல்லா அந்த இது மெசேஜ் செண்டிங் ஸ்டேஷன் இந்த ரேடியோ ஸ்டேஷன்ஸ் எல்லாம் அழிஞ்சு போச்சு சரிங்களா ரேடியோ ஸ்டேஷன்ஸ் எல்லாம் கம்ப்ளீட்டாக அழிஞ்சி போச்சு ஆனால் உங்கள்கிட்ட ரேடியோ பெட்டி மட்டும் இருக்குது அந்த ரேடியோ பெட்டியை மட்டும் வச்சு ஏதாவது யூஸ் இருக்குமா ஒரு யூஸும் கம்ப்ளீட்டாக கிடையாது அப்போது அந்த பெட்டியை வந்து எங்கள் அப்பா வச்சுருந்தார் அப்பா யூஸ் பண்ணார் அடுத்தது பையங்கிட்ட போயிருக்கும் பேரங்கிட்ட போயிருக்கும் அவன் பையன்கிட்ட போயிருக்கோம் ஒரு ரெண்டு மூணு தலைமுறை போச்சுன்னே இது என்னன்னே தெரியாது ஒரு காலத்தில் அது பாட்டு பாடியிருக்கோம் ஒரு காலத்தில் அது நியூஸ் வந்துருந்துருக்கும் ஆனால் இன்றைக்கி அது எதுக்குன்னே தெரியாது ஏதோ அவங்க முன்னோர்கள் வச்சுருந்தாங்க அதனால நானும் வச்சுட்டே இருக்கேன் பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது இது என்ன பயன்பாடுன்னே தெரியாமல் போயிடுச்சு இப்படி தான் இன்றைக்கி கோயில்களுடைய அமைப்புகளும் அதில் நடக்கக்கூடிய சடங்கு சங்க சம்பிரதாயங்களும் பூஜை முறைகளும் இருந்துக்கிட்டே இருக்குது இப்படி கட்டப்பட்ட கோயில்கள் வந்து ஒரு மூன்று நாலு அடிப்படைக்கு கீழே தான் இருக்கும் அதற்கு பின்னதாக வந்தது எல்லாமே வெறும் ஒரு அதை காப்பி அடித்த மாதிரி தான் அதில் ரெண்டு விஷயத்தை சொல்கிறாரு கோயிலினுடைய மேற்பகுதி பார்த்தீங்கன்னா அரைக்கோள வடிவத்திலையும் வானத்தின் வடிவம் போல் இருக்கும் அரைக்கோள வடிவத்தில் அது இருக்கும் அப்படின்னா இந்த செமி சர்க்கிளாக இருக்கும் அப்படிங்கிறார் இந்த செமி சர்க்கிளினால் ஏன் கட்டினாங்க இந்த இந்த ஒரு இப்படி கூடார மட்டும் இருக்கிற மாதிரி ஏன் கட்டினாங்க அப்படின்னா அதனுடைய இடத்துல போய் உட்காந்து அதனுடைய மையப்பகுதியில் போய் உட்காரும்பொழுது இப்போ தொடர்ந்து நம்ம ஓம் சொல்கிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் எந்த விதமான கூரை இல்லாமல் நம்ம ஒரு இடத்துல போய் ஓம் சொல்கிறோம் அப்படின்னு சொல்லும்பொழுது அந்த ஓம்னுடைய அந்த அதிர்வலைகள் அப்படியே காத்தோட காற்றாக கரஞ்சு கரைஞ்சு போயிடும் அது வந்து நம்மளுக்கு ரிட்டன்லாம் வராது அப்படி காற்றோட காத்தா கரைஞ்சு போயிடும் அப்போது அதனுடைய எனர்ஜி வந்து உங்களால் ஃபுல்லாக ஃபுல் பொட்டன்ஷியல் உங்களால் உணர முடியாது ஆனால் இதுவே இந்த அரைக்கோள வடிவத்தில் ஒரு செமி சர்க்கிள் மாதிரி இருக்கக்கூடிய இடத்துல போய் நீங்கள் உட்காந்து சொல்லும் பொழுது இந்த ஒலிக்கற்றைகள் என்ன அது இந்த ஓம் சொல்கிறீங்கன்னா இது போய் அடிச்சு ரிட்டன் உங்கள்கிட்ட வருது கேட்கறது என்னமோ மனித ஒளி தான் திருப்பும் உங்கள்கிட்ட வருது ஆனால் அது சக்தி ஊட்டப்பட்டு உங்கள்கிட்ட இன்னும் அபரிமிதமான ஒரு சக்தியாக உங்கள்கிட்ட திரும்பி வருது இந்த நிலையில் உட்காரும் பொழுது வெம்பரப்பில் உட்கார்ந்து நீங்கள் சொல்லக்கூடிய அந்த மந்திர உச்சாடங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த பலனை காட்டிலும் இந்த கோயில்களினுடைய அமைப்பு இந்த அரைக்கோள வடிவத்தில் இருக்கக்கூடிய அந்த அமைப்பில் உட்கார்ந்து நீங்கள் சொல்லும் பொழுது அது அபரிமிதமான ஒரு சக்தியாக உங்கள்கிட்ட வந்து சேருது இதைத்தான் பார்த்தீங்க அப்படின்னு சொல்லணும்னா நீங்கள் சக்தி ஊட்டின ஒரு நிலைன்னு நீங்கள் சொன்னாலும் சரி இல்லை தெய்வம் எங்கிட்ட பேசிச்சு அப்படின்னு நீங்கள் சொன்னாலும் சரி ஏதோ ஒன்று ஆக மொத்தம் நார்மலாக கிடைக்கக்கூடிய எனர்ஜியை விட உங்களுக்கு அபரிமிதமான எனர்ஜி அப்படிங்கிறது அந்த கோயில்களுக்குள்ளே கிடைக்கிது இதற்காகத்தான் நம்மளுடைய கோயில்களை வந்து அந்த காலத்தில் பயன்படுத்தியிருக்காங்க இந்த அஜந்தா கேவ்ஸ்லலாம் பார்த்தீங்கன்னா ஒரு புத்த மண்டபம் ஒன்று இருக்குமா அந்த மண்டபம் பார்த்தோம்னா ஒரு மாதிரி ஸ்ட்ரக்சரில் கட்டியிருப்பாங்களா அந்த இடத்துல இப்படி அதை வா ஏதோ ஒரு சவுண்டு க்ரியேட் பண்ணி பார்த்தோம்னா அந்த தபையிலாக வாசிக்கிற மாதிரி சவுண்டு வருமா ஸோ இன்றைக்கி வாசித்து பார்க்கலாமா அந்த குகைக்குள்ளே அந்த கல் மண்டபத்துக்குள்ளே போனோன்னா அதை வாசித்து பார்க்க முடியும் அப்படிங்கிற ஓஷோ அப்போ என்னென்னா ஒரு அலை வரிசை அதாவது ஒரு சவுண்டு வேவ் வந்து ஒரு மாதிரி பேட்டர்னில் ட்ராவல் ஆகும்பொழுது நம்மளுடைய உடலுக்குள்ளேயும் மனதிற்குள்ளையும் ஏகப்பட்ட மாறுதல்கள் அப்படிங்கிறது ஏற்படுது இப்போ கோயிலுக்குள்ள உக்காந்து சொல்லும் பொழுது நம்ம வாய்ஸ் இப்படி வெளியே போகுது இப்படி வெளியே போய் அடித்து நம்மகிட்ட ரிட்டன் வரும்பொழுது பார்த்தோம்னா அந்த ஓசையில் மட்டுமே நம்மளுடைய கவனம் இருக்கும் அனாவசியமான கவனங்கள் முற்றிலுமே அழிஞ்சு போயிடுது இதுதான் இந்த கோயிலினுடைய ஒரு முக்கியமான ஒரு அம்சமாக இருக்குது அப்படிங்கிறார் அவர் என்ன சொல்கிறேன்னா ஒரு ஆணும் பெண்ணும் இணை சேரும் பொழுது அவர்களுக்குள்ள ஒரு சக்தி மையம் தூண்டப்பெறுது இதே தான் ஒரு கோயிலுக்கு உட்காரும்பொழுது நீங்கள் ஒரு மந்திர உச்சாடனம் பண்ணும் பொழுது அதுதான் நம்மளுடைய சக்கரங்கள்னு சொல்கிறோம் ஒரு சக்தி மையம் அந்த இடத்துல க்ரியேட் ஆகுது இதனால உங்களுக்கு அபரிமிதமான ஒரு சக்தி அப்படிங்கிறது அந்த இடத்துல ஏற்படுது இப்போ பத்மாசனம் போட்டு சுகாசனம் போட்டு புத்தரோ மகாவீரரோ இப்படி உட்காந்துருப்பாங்க ரெண்டு கால் இப்படி மேலே வச்சோ இல்லை ஒரு கால் இப்படி மேலே வச்சோ இல்லை நம்ம சமணங்கால் போட்டு சாப்பிட்ற உட்கார வந்து உட்கார வச்சுட்டு இந்த கை இப்படி வச்சுருப்பாங்க இது என்ன ஆகுனா நம்மளுடைய நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய எனர்ஜி ஃபீல்டு ஒரு ஒரு சர்க்கிள் அப்படி நீட்டாக ஒரு ரவுண்டு போட்டுரும் ஒன்ஸ் இந்த ஒரு ரவுண்டு ஃபார்ம் ஆகிடுச்சு நமக்கு அவங்க உட்காரதுக்கு உண்டான அமைப்பே அதுதாங்கிறார் அப்போ இப்படி உட்கார்றாங்க கால் இப்படி வச்சு அந்த காலுக்கு மேலே இப்படி வச்சு உட்காடுறாங்கன்னா அந்த ஒரு எனர்ஜி சர்க்கிள் ஒரு கம்ப்ளீட் ஒரு ஆகும் இப்போ என்னென்னா உங்களுடைய எண்ணங்களாகட்டும் நீங்கள் உச்சரிக்கக்கூடிய அந்த ஒரு வார்த்தைகளாகட்டும் மந்திரங்களாகட்டும் உங்களை விட்டு வெளியே போகாது நீங்களே ஒரு சர்க்கிள் உண்டு பண்ணி இப்படி அடித்து உங்கள்கிட்டயே ரிட்டன் வந்துக்கிட்டே இருக்கும் இது கட்டட ரூபத்தில் நடக்குதுன்னா அது கோயில் மத்தபடி வேறு எதுவுமே கிடையாது இப்படி இந்த கோயில்களில் பார்த்தோம் அப்படின்னு சொல்லும் பொழுது பெரிய பெரிய கோபுரங்கள் இருக்குது அந்த அதற்குண்டான அர்த்தங்கள்லாம் இது தான் அப்போது அது இடத்துல பெரிய மணி பெல்லு அது சேகண்டி இதெல்லாம் கட்டி வச்சிருக்காங்களே இதெல்லாம் எதுக்கு நீ என்ன தான் அந்த கோயிலில் உட்காந்து ப்ராக்டிஸ் பண்ணும் பொழுதும் ஒரு சில நேரங்களில் அந்த புத்தி வந்து ஊர்மையாக போய்றது அப்படிங்கிறது நடக்கத்தான் போகுது இந்த மணியோ இந்த சேகண்டியோ அடிக்கும் பொழுது ஒரு செகண்டில் டக்குன்னு நம்மளுடைய கான்ஷியஸ் நாங்கிற அந்த ஒரு தன்மை அப்படிங்கிறது உங்களுக்கு வந்துடும் கம்ப்ளீட்டாக இந்த ஒரு காரணத்திற்காக தான் அந்த மணிகளும் சேகண்டிகளும் அந்த இடத்துல கட்டி தொங்க வைக்கப்பட்டிருக்கு நீ எந்த இடத்துலையுமே கோயில்கள் போய் அமைதியாக தியானத்தில் உட்காடுறேன்னா உன் புத்தி எங்கேயுமே ஊர் சுத்த போகாமல் முழுக்க முழுக்க சக்தி ரூபமாக இருந்து அந்த சக்தி உனக்குள்ளேயே வந்து திருப்பியும் தங்கி அபரிமிதமான ஒரு சக்தி உண்டு பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரியே இந்த கோயில்கள் அப்படிங்கிறது கட்டப்பட்டு வச்சுருக்கு திபெத்தர் நாட்டுக்காரங்க பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் இப்போ நம்ம ஊரில்லாம் கோயில்கள் இருக்குது திபத்தில் பார்த்தீங்கன்னா இந்த உருவ அமைப்பு ஒரு பவுல் மாதிரி நம்ம இன்னைக்கு டிபட்டியன் சிங்கிங் பவுல்ஸுன்னு சொல்லிட்டு நிறைய ஒயின்னு வந்துகிட்டே இருக்குன்னு தெரியுங்களா அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா பல உலோகங்கள் சேர்த்து அந்த ஒரு பவுல் மாதிரி ஒன்று பண்ணுறாங்க ஒரு மர இப்படி ஏழு தடவை சுற்றி டங்குன்னு ஒன்று அடிப்பாங்க ஏழாவது அப்புறம் ஒரு டங்குன்னு அடிப்பாங்க இது அடிக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா ஓம் மணி பத்மே ஹம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மந்திரத்தினுடைய ஒரு உச்சரிப்பு என்ன மாதிரி இருக்குமோ அந்த வந்து நம்ம ஏழு தடவை கேட்க முடியுமா இப்படி ஏழு தடவை சுற்றி ஒரு அடி அடிக்கும்பொழுது நம்ம ஓம் மணி பத்மே ஹம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மந்திரத்தினுடைய அந்த மந்திரம் போலவே அந்த சவுண்டு நம்ம கேட்கும் சரி இப்படி ஏழு தடவை சுற்றிட்டு அடிக்காமல் எடுத்தா அப்போவும் கேட்கும் ஏழு தடவை கேட்கும் ஏழு ஏழா ஏழுங்கும்பொழுது ஹ ஹையர் டோனில் இருக்கும் அப்படி போக 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 அப்படி லோ டோனில் போகும் ஆனால் ஏழு தடவை கண்டிப்பாக கேட்கும் இதையவே நம்மளுடைய அந்த கோயில்களுக்குள்ளே போய் உட்காந்து ஓம் மணி பத்மே ஹம் அப்படின்னு சொல்லி நம்ம ஒழிக்க போக அது எதிரொலி நமக்கு வருது அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய ஒளி ஆற்றல் அப்படிங்கிறது வந்து அதிகப்படுது அந்த இடத்துல அப்போ இந்த மந்திரம் சொன்னால் எனக்கு எல்லாம் நடக்குமான்னு கேட்காதீங்க இது ஒரு வழிமுறை அவர்கள் பின்பற்றிய ஒரு வழிமுறை அப்படின்னு சொல்லக்கூடியது ஸோ நம்ம எந்த விதமான எண்ணங்களும் அற்ற ஒரு நிலையில் நான் தான் இங்கே உட்காந்துட்ருக்கேன் கோயிலுக்குள்ளே தான் உட்காந்துட்ருக்கேன் அப்படிங்கிற எண்ணம் முழுக்க மறந்து நானும் இல்லை கோயிலும் இல்லை நான் வந்து அப்படி முழுசும் எல்லாமாவே நானாக இருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு தன்மை அந்த இடத்துல பெறுகிறது அப்படிங்கிறார் ஜஸ்ட்டு கோயிலுக்குள்ளே போய் உட்காந்து நீ அமைதியை தியானம் பண்ணுற உட்காந்து அந்த மணி ஓசைக்கு ஏற்பதுனாலேயே இப்போ ஏற்பட்ட ஒரு சில மாறுதல்கள் உங்களுக்கு நடக்குது அப்படின்னு அதுலேயும் ரொம்ப பர்டிகுலராக ஓம் மணி பத்மே ஹம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மந்திரத்தை தொடர்ந்து உச்சரிக்கும் பொழுது அதனுடைய எதிரொலி நமக்கு வந்து சேரும் பொழுது இந்த மாதிரி அபரிமிதமான மாறுதல்கள் ஏற்படுகிறது அப்படிங்கிறாரு ஓஷோ ஸோ இதுக்கப்புறம் இன்னும் நிறைய சயின்டிஃபிக்லாம் இதை வந்து சொல்ல ஆரம்பிக்கிறார் இந்த சாப்டர் அப்படி தொடர்ந்து நம்ம பார்ப்போம் அதாவது வாரத்துக்கு ஒரு தடவை அப்படியே தொடர்ந்து அப்படியே பார்த்துட்டே வரலாம் ஸோ உண்டான வீடியோ எப்படி இருந்ததுன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இன்னும் கூட நான் ஏதாவது டீட்டெயிலாக கொஞ்சம் கூட க்ரியேட்டிவாக சொல்லணுமானாலும் சொல்லுங்கள் சொல்கிறேன் ரைட் ஸோ நாளைக்கு வேறு ஏதாவது ஒரு சுவாரஸ்யமான செய்தியில் சந்திப்போம் போது வரையும் தொடர்ந்து நிறுங்கள் நான் உங்களுக்கு என்ன பண்ணி நன்றி وتب